Hi friends, welcome to Andhra Samayal. Na Mahalakshmi. Inniki oru spicy egg curry paakalam. Idu Royal Sima style spicy egg gravy idu. Inga Tamil Nadu la eppadi ovvoru state ovvoru district andha maadhiri irukudhile Nagarkoil, Tirunelveli, Kongu Nattu Samayal andha maadhiri. Adhu maadhiri Telungu la Andhra la Royal Sima nradhu anga ulla saapadu ellame eppadi Hyderabad andha maadhiri Nellore style, Gundur style andha maadhiri irukudho. அதுமாதிரி ராயல் சிமா ஸ்டைல்ல அந்த மாதிரி நிறைய ரெசிபீஸ் அவங்க அவங்க ஸ்டைல்ல அவங்க அந்த மாதிரி சாப்பிடுறது அந்த மாதிரி இதுதான் ராயல் சிமா ஸ்டைல்ல இன்னைக்கு ஒரு ஸ்பைசி எக் கிரேவி இது ஒரு கறி இது ரொம்பவே டேஸ்டா இருக்கும் இது சாதம் இட்லி தோசை சப்பாத்தி பூரி ஃபுல்கா எல்லாத்துக்குமேவும் இந்த ஒரு சைடு சூப்பரா இருக்கும் அதே சமயத்துல நமக்கு நாக்கு வந்து இனிப்பு புளிப்பு அப்படிங்கற மாதிரி நல்லா இருக்கும் இது நல்ல காரசாரமான ஒரு சாப்பாடு கண்டிப்பா இந்த புளிப்பு இனிப்பு காரம் பிடிச்சவங்களுக்கெல்லாம் இந்த குழம்பு அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்க செஞ்சு கொடுங்க திருப்பி திருப்பி அவங்க செஞ்சு குடுக்க சொல்லி சாப்பிடுவாங்க வாங்க இது இப்ப எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இப்பதான் நீங்க என்னோட சேனல் பாக்குறீங்கனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிக்கோங்க மறக்காம அப்பதான் என்னோட ஆந்திரா ரெசிபீஸ் உங்களுக்கு எல்லாமே எல்லா வீடியோவுமே உங்களுக்கு தப்பாம கிடைக்கும் நீங்க என்னோட वीडियोस மிஸ் பண்ணாம பார்க்கலாம் ரெசிபீஸ் நீங்க ட்ரை பண்ணி உங்க ஃபேமிலியோட சந்தோஷமா சாப்பிடலாம் ஓகே வாங்க இந்த ராயல் சிமா ஸ்பைசி எக் கறி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் இன்னைக்கு ராயல் சிமா ஸ்டைல்ல ஒரு எக் கறி பண்ணலாம் ஸ்பைசியா அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாம் நாலு முட்டை வேக வச்சு வச்சிருக்கேன் ஒரு சின்ன எலுமிச்சப்பழம் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சுக்கோங்க ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒன்றரை டீஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டு டீஸ்பூன் தனியாத்தூள் ரெண்டு தக்காளி இந்த மாதிரி ஒரு மீடியம் சைஸ் எடுத்துக்கோங்க ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்று நாலு பச்சை மிளகாய் கருவேப்பிலை கொஞ்சம் தேவையான அளவு உப்பு ஒரு டீஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு விழுது அவ்வளோதான் இப்போ நீங்க புளி வந்து உங்க தேவைக்கேத்த மாதிரி நீங்க எப்படி சாப்பிடுவீங்களோ அதுக்கேத்த மாதிரி எடுத்துக்கோங்க காரமும் அதே மாதிரி நீங்க எப்படி சாப்பிடுவீங்களோ அதுக்கேத்த மாதிரி கூடவோ குறையவோ கொஞ்சம் எடுத்துக்கலாம் வாங்க இப்போ இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் முதல்ல ஒரு கேஸ் ஆன் பண்ணி இந்த மாதிரி ஒரு கடாய் வச்சுக்கலாம் கடாய் வச்சிட்டு ஒரு 2 டேபிள்ஸ்பூன் நான் எண்ணெய் விட்டுக்கிறேன் அதுல கொஞ்சம் ஒரு அரை டீஸ்பூனுக்கு மஞ்சள் போட்டுக்கலாம் மஞ்சள் இது போட்டுட்டு இதுல கொஞ்சம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு போதும் இந்த மாதிரி உப்பு போட்டுட்டு லைசா கிண்டி விட்டுக்கோங்க இதுல நம்ம வேக வச்ச முட்டையை இதுல கொஞ்சம் கலர் மாறற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் அந்த முட்டையை வந்து கொஞ்சம் லைசா கட் பண்ணி போட்டுக்கோங்க பாருங்க இந்த மாதிரி அங்கங்க லைட்டா இந்த மாதிரி கட் வச்சா போதும் அவ்வளவுதான் போட்டுட்டு எல்லாமேவும் கொஞ்சம் கலர் மாறற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இத இந்த கட்டு எதுக்கு வைக்கிறதுனா இப்ப நம்ம குழம்புக்குள்ள போடும்போது மசாலா எல்லாம் உள்ள போய் நமக்கு நல்லா இருக்கும் அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி வைக்கிறது இது கொஞ்சம் நல்லா நமக்கு கலர் மாறணும் அந்த அளவுக்கு இது மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஏன் ஃப்ரை பண்ணி எடுக்கறோம்னா நம்ம நார்மலா வேக வச்சோம்னா நம்ம அது சாஃப்ட்டா இருக்கும் ஈஸியா உடைஞ்சு போயிடும் நம்ம குழம்புக்குள்ள போடும்போது இந்த மாதிரி ஃப்ரை பண்ணும்போது மேலே கொஞ்சம் நமக்கு கோட்டிங்கும் ஆகும் அதே சமயத்துல முட்டை நமக்கு கொஞ்சம் உடையாம பியாம இந்த மாதிரிக்கு செதறாம அந்த மாதிரி இருக்கும் அதுக்காக நம்ம இந்த மாதிரி செய்றோம் இது இப்ப நம்ம கொஞ்சம் கலர் மாற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்க நல்லா கலர் மாறி ஃப்ரை ஆயிடுச்சு இப்போ நம்ம இத எல்லாமே தனியா ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுக்கலாம் இத தனியா எடுத்து வச்சிரலாம் அடுத்து போய் எண்ணெய் ஊத்தி நம்ம கொஞ்சம் வெங்காயம் ஃப்ரை பண்ணி குழம்பு பண்ணலாம் இப்போ இதே கடாயில இன்னும் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் இதில நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற 4 மிளகாய் கருவேப்பிலை போட்டு லைட்டா ஃப்ரை பண்ணிக்கோங்க கொஞ்சம் ஃப்ரை பண்ணினோடனே இது சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கலாம்
இது கொஞ்சம் வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதுல இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் இந்த இஞ்சி பூண்டு வந்து நல்லா நமக்கு பச்சை வாசனை போக வதங்கணும் பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கிட்டு இதல தக்காளி சேர்த்துக்கலாம் பச்சை வாசனை போற வரைக்கும் வதங்கிடுச்சு இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்துட்டு இது இதோட தக்காளி வதங்கறதுக்காக நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் மீதி பார்த்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம் இது இப்ப நமக்கு தக்காளி வந்து நல்லா வேகணும் அந்த அளவுக்கு இத நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் தக்காளி நல்லா வதங்கிச்சு இப்போ இதல நம்ம மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன் கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் 2 டீஸ்பூன் धनिया தூள் இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் நமக்கு பச்சை வாசனை போக நம்ம வதக்கிக்கலாம் முதல்ல இதல நல்லா பச்சை வாசனை போயிச்சு இப்போ இதல நம்ம தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் இந்த குழம்பு வந்து ரொம்ப தண்ணியா இருக்க கூடாது கொஞ்சம் நம்ம இது கிரேவி பதத்துக்கு தான் நம்ம செய்றோம் அதனால ரொம்ப தண்ணி எல்லாம் ஊத்த வேண்டாம் நம்ம அடுத்து புளி தண்ணி வேற நம்ம சேப்போம் அதனால ரொம்ப தண்ணி தேவையில்லை கொஞ்சம் மட்டும் பார்த்துக்கலாம் இது பொலேசா கொதிச்சு வரட்டும் கொஞ்சம் ஹைல வச்சுக்கோங்க கொதிச்சு வந்த உடனே நம்ம புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் பாருங்க நல்லா கொதிச்சு வந்துட்டு இருக்கு இப்போ இதல நம்ம புளி தண்ணி நான் கரைச்சு வச்சிருக்கேன் எடுத்து வச்ச புளியை அதை சேர்த்துக்கலாம் இதை சேர்த்துட்டு நம்மளுக்கு நல்லா இது கொதிச்சு வரணும் புளியும் பச்சை வாசனை போக நல்லா நம்மளுக்கு அது கொதிச்சு வரணும் நம்ம ஆயில் எல்லாம் நம்மளுக்கு கொஞ்சம் இது வரணும் அந்த அளவுக்கு நம்ம கொஞ்சம் இதை வச்சுக்கலாம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் அவ்வளோதான் இது இப்போ வந்து கொஞ்சம் நல்லா நம்மளுக்கு குழம்பு கிரேவி பற்ற வரட்டும் அதுக்கப்புறமா நம்ம முட்டையை சேர்த்துக்கலாம் பாருங்க நல்லா கொதிச்சு வெந்துட்டு இருக்குது இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் உப்பு செக் பண்ணிக்கோங்க உப்பு தேவைப்பட்டால் திருப்பியும் போட்டுக்கலாம் நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் அவ்வளோதான் இப்போ இதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற முட்டை இதில் சேர்த்துக்கலாம் இப்போ கொதிக்கும் போது இந்த மாதிரி சேர்த்தோன்னா நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சிருக்கிறோம் இல்லையா அந்த அந்த மாதிரி அதிலெல்லாம் நம்மளுக்கு கொஞ்சம் மசாலா போய் நம்மளுக்கு நல்லா இருக்கும் குழம்பு இப்போ இது இப்போ கொஞ்சம் சிம்மில் வச்சுடுங்க அப்போ நம்மளுக்கு நல்லா கொஞ்சம் திக்கு கிரேவி பதத்துக்கு வரணும் அப்போ தான் நம்மளோட கிரேவி ஸ்பைசி எக் கறி வந்து நல்லா இருக்கும் கொஞ்சம் திக் கிரேவிக்கு வந்தோடனே நம்ம இறக்கிக்கலாம் ஒரு லெட்டு போட்டு நம்ம மூடி வச்சிடலாம் நல்லா கொதிச்சு வரட்டும் நம்மளோட கிரேவி நல்லா கொதிச்சு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்து ரெடி ஆயிடுச்சு நம்மளோட ராயல் சிம்மா எக் ஸ்பைசி கறி ரெடி ஆயிடுச்சு இப்போ லாஸ்ட்ல கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் தூவி இறக்கிடலாம் அவ்வளோதான் இந்த லாக்டவுன் பீரியட்ன்றதுனால எனக்கு இங்கே கருவேப்பிலை கொஞ்சம் மல்லி இலைகள் கிடைக்கிறதுக்கு எல்லாமே கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆனால் கொத்தமல்லி இலை போடணும் எங்கிட்ட இப்போ இல்லாதனாலாம் போடலை கிடைக்கல கொத்தமல்லி இலைகள் எங்கேயுமே கிடைக்கவே இல்லை நீங்கள் உங்ககிட்ட கிடைச்சோம் நீங்கள் கொஞ்சம் லாஸ்ட்டில் நம்ம இப்படி இறக்கும் போது கொத்தமல்லி தலையில் தூவி இறக்கிடுங்க அவ்வளோதான் டேஸ்டான ராயல் சீமா ஸ்பைசி கறி ரெடி ஆயிடுச்சு என்ன ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததா பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும் நீங்க என்னோட ரெசிபிஸை பார்த்து நீங்க ட்ரை பண்ணி உங்க ஃபேமிலியோட சந்தோஷமா இருக்கலாம் ஓகே பாய் வேற ஒரு ரெசிபியோட நான் அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்